அடுத்த உயரத்துக்கு, அந்த வாழ்க்கையின் அடுத்த பங்குக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அண்ட் ப்ரிப்பேரிங். ஏங்க, நம்ம சிங்கங்களா கழுகுகளா இருந்தா எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கூடையும், இன்னொரு வாட்டி, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கூடையும், எப்ப வேணாலும் துரும்பலும் இருப்பேன் தூளிலும் இருப்பேன். நீ அங்கெல்லாம் இருக்க முடியாது. நீ சில நேரத்தில் ஓரமா இருப்போம், சத்தமே கேட்காது. இன்னும் இப்பெல்லாம் அந்த சிஸ்டரை காணவே இல்லை. ஐ ஆம் ஒர்க்கிங் அண்ட் ஐ ஆம் ப்ரிப்பேரிங் பிகாஸ் மை டெஸ்டினி இஸ் ஷுவர். இப்ப நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், நீங்க உயரமா இல்லாம இருக்கலாம், கியூட்டா இல்லாம இருக்கலாம், சிகப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா இது மட்டும் வெயிட்டா இருந்தா அவங்களை விட நீ சாதிக்க முடியும் என்ற விசுவாசம் உள்ளவங்க இருந்தா அசர்த்திவா நீங்க அட்வான்ஸ் பண்ணணுங்க. கை உயர்த்தும் போது உங்களை உற்சாகப்படுத்தி சொல்றேன், எழுந்து முன்னேறி திட மனதோடு நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. Be bold, be strong. I am your God. I will be with you and you will be successful. உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும். உங்க சுபாவங்களை மாத்திக்கொள்ள நீங்க பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கணும். உங்க சிந்தனையினுடைய ஆழமான திறனுக்கு நீங்க நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும். எல்லாரையும் மாதிரி நீங்க வாழக்கூடாது. நீங்க விசேஷித்தவர்களா இருக்கணும். அடுத்த 12 மாசம் கணக்கு போட்டு சொல்ல, அடுத்த 12 வருஷம், இந்த 12 மாசம் இருப்பதை காட்டிலும் பல மடங்கு என் வாழ்க்கை, என் சுபாவம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை பெரிய ஒரு வித்தியாசத்தை காணும் என்று பர்சனல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தேவைங்க. கொஞ்சம் செல்வத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல கிறிஸ்தவம், உங்க பர்சனாலிட்டி ட்ரைட்ல நீங்க வளரணும். நீங்க பிறருக்கு அன்பு செலுத்தணும், பிறரை கனம் பண்ணணும், அன்புள்ளவர்களா இருக்கணும், வாழ கத்துக்கணும், ஆர்ட் ஆஃப் லைஃப் கத்துக்கணும். ஞானம் உங்களுக்கு வேணும், விவேகம் உங்களுக்கு வேணும், புத்தி உங்களுக்கு வேணும், பக்தியும் வேணும், கொஞ்சம் புத்தியும் வேணும். பக்கம் சொன்ன வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன், இன்னும் இந்த பக்கம் திரும்பி சொன்ன ஆயத்தப்பட்டுட்டே இருக்கேன். எதுக்காக? அடுத்த வருஷம் இந்த நேரமெல்லாம் நான் பல காரியங்களை சாதிப்பேன், கர்த்தருக்குள்ள வளருவேன். ஸ்ட்ராங் ஐ எம், சொல்லுங்க. நான் ஆட்டுக்குட்டி தான். ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். ஆனால் ஒரசனை நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதனையில நான் கடினமாக இருப்பேங்க. எல்லாரும் விட்டு போறாங்க அப்படின்னு உடஞ்சு போய் அப்படியே டிப்ரெஷன்ல போய் வானத்தை பார்த்து நான் ஒரு கடலை ஓரமாக உட்காந்து குதிச்சிருவேன். நீ ஜிராஃப் கூட கிடையாது, சிங்க இருதயம் கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? அழுதுட்டே சொல்லுங்க, கஷ்டதையிலும் பாடுவான், நஷ்டம் அதில் கொண்டாடுவான், சக்தி அருள்க நாதனே, பக்தியில் பூர்ணனாக்குகா. அந்த சளிச்ச ஆமென் நீங்களே வச்சுக்கோங்க, உரையிலே சொல்ல மாட்டீங்க. பெயின்ல ஹார்டா இருக்கணும், ட்ரபிள்ல ஹார்டா இருக்கணும், வேதனையில ஹார்டா இருக்கணும். சோர்ந்தே போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. இருக்கிற பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இப்படி சொன்னார், நீங்க வாழ்க்கையில் வளரும் பங்கு ஞானத்தில், யூ மஸ்ட் பி ஸ்லோ டு ஸ்பீக் அண்ட் குவிக் டு ஹியர். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க வளர வருகிற இந்த சுபாவத்தன்மையில நிறைய கேட்குற விஷயத்தில் காது கொடுத்து எவ்வளோனா கேட்டுக்கோ. கேட்கணுமா? நீங்கள் நிறைய விஷயத்த கேட்கணும். பேசுறத பேசணும்னு வந்தால் ஒரு 4 பின்னாடி என்னாலே முடியாது. அது நம்ம ஆப்போசிட். நம்ம எப்படி தெரியுமா? பேசுவதில் நாங்கள் முந்தி இருக்கிறோம், கேட்கறதில் நாங்கள் ரொம்ப பிந்தி இருக்கிறோம். சிலர்கிட்ட ஃபோனில் பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க 7 சொல்லுவாங்க. உங்களை அவங்க பேசவே கடைசி வரையும் விடமாட்டாங்க. அப்போவே நேசுநாதர் தெரிஞ்சு தான் சொல்லிட்டாரு, மெல்ல பேசுவதில் ஸ்லோவாகவும் கேட்பதில் வேகமாகவும் இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்க 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 தான் ஞானம் வளரும். விசுவாசம் கேள்வினால தான் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய. அதனால இயேசு சொன்னார், கேட்பதை குறித்து நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வேலைகளை தள்ளி போடாதீங்க, உங்களுடைய ப்ராஜெக்டை தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கே செய், இன்றே செய், அதை நன்றே செய். நாளொருமே நீ பொழுதொரு வண்ணம் செய்ய வேண்டியதெல்லாம் அழகா செய். இன்றே செய், நன்றே செய், முடியும் வரை செய், செவ்வனே செய். வேற ஏதா இருக்கா சொல்லுங்க தமிழ்ல? அப்படியே செய், செய்யாம தூங்காத. நாளைக்கு பார்த்துக்கலாம், டுமாரோ நெவர் கம்ஸ். டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட். பாவத்திலே பாவம் பாவம் தான், பாவம் பாவம் தான், ஆனா தள்ளி போடுவது கூட ஒரு பாவம் தான்.
நான் அது கூட ஒரு முறை பேசலான் இருக்கேன், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பாரு, அதுவே ஒரு பாவம் தான். கர்த்தர் தந்த பணியை, கர்த்தர் தந்த அசைன்மெண்ட்டை, கர்த்தர் தந்த உன்னத பணியை நாளைக்கென்று தள்ளி வைக்காத, இன்றைக்கு செய்ய வேண்டியதை என்ற செய், உன் விசுவாசத்தோடு அனுதினமும் சேர்த்து கொண்டே இரு. அப்படி நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை பலத்ததாக இருக்கும். நீங்கள் இருக்கும்போது அல்லங்க விசேஷம், நீங்கள் நகர்ந்தா அந்த இடம், அந்த வேக்யூமை யாரும் நிரப்ப முடியாத அளவுக்கு நீங்கள் வாழணுங்க. ஷோஷோ இவர் இல்லைன்னா நம்மளால் முடியாது என்று நினைக்கிற அளவுக்கு வாழணுங்க. அப்படி வாழ்வது நல்லதா அல்லது ஐயோ தொலைஞ்சாம்பாடுறா அப்படின்னு சொல்வது நல்லதா? நீங்கள் வாழணும் நல்ல சுபாவத்தோடு, அன்போடு, பிறரை கனம் பண்ணி, பிறரை வாழ்த்தி, பிறரை நேசித்து, பிடிக்காதவர்களை கூட அரவணைத்து. ஆனால் 3.5 வருஷம் ஊழியம் பண்ண இயேசுவ பட்டி தொட்டி கிராமத்தில் இருக்கிற எங்க நீங்க வாழ்ற விதங்க, நீங்க வாழும்போது நீ நகர்ந்தாலும் நகர்ந்த பின்னாடியும் உங்க வாழ்க்கை நினைக்கப்படுற அளவுக்கு நான் வாழுவேன்னு சொல்ற யாரும் அந்த ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 4 இட்லிக்காக எப்படி வேணா வாழலாம், ஆனா கர்த்தருக்காக வாழ்கின்ற பங்குல நீங்க இடம் காலி பண்ணும் போது ஐயோ இந்த இடத்தை நிரப்பி நீ யாராலும் முடியாது என்று நினைக்கும் அளவிற்கு நீங்கள் வாழ்ந்துட வேண்டும். நீங்க நல்லா வாழணும்னு சொல்ல வந்தேன். 3.5 வருஷம் ஊழியம், 2000 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறார். பட்டி தொட்டி கிராமத்தில் யாரை போய் கேட்டாலும் இயேசுநாதரா அப்படின்னு சொல்றாங்க. என்ன வாழ்க்கைங்க அது? என்ன சொன்ன செஞ்சாருங்க? அவர் செஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தா அதே மாதிரி நம்ம ஆயிட முடியும் நம்புறாங்க. ஆமேனே வரமாட்டேங்கிறது. அல்லேலூயா. அவர் ஒரு படகுல ஏறி யாருக்கும் சொல்லாதீங்கடா நான் மறுகரைக்கு போறேன்னு அவர் போயிட்டாருனா அது எப்படி நியூஸ் லீக் ஆகி மொத்த பேர் அங்கே வந்துடுவோம்? ஒரு போஸ்டர் ஒட்டாம, ஒரு விளம்பரம் இல்லாம அவ்வளவு திரள் மக்கள் கூடி வருவார்கள். வனாந்திரத்தில் போய் ஒளிஞ்சலான்னு பார்த்தா அங்க வந்து நிப்பாங்க. எங்கேயுமே அவரால் ஒளிய முடியாம அதிகாலையில போய் ஜெபம் பண்ணாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் எங்கு போனாலும் திரள் கூட்டங்கள். அவரை பார்க்க வழி இல்லைன்னு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்த சிவில் லீடர், தஹசில்தாரு, இல்ல கலெக்டர், கலெக்டர் அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கலெக்டருக்கு ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், அந்த ஊரில் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அவர் மரத்து மேலே ஏறி எட்டி பார்க்குறார். நானும் இவ்வளோ வருஷம் ஊழியம் பாரு, ஒருத்தன் செவரு மேலே கூட ஏறி எட்டி பார்க்க. What a life he lived! ஏன் அவருக்கு அவ்வளோ, ஏன் அவ்வளோ பிரதிபலிப்பு, ஏன் அவ்வளோ அட்ராக்ஷன்? அப்படி இருந்தோ சொந்தங்களால் அவரை புரிஞ்சிக்கவே. ஏங்க அவர் சொல்றாரு, சொந்த ஊரில் சொந்த ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு தீர்க்கதரிசியம் வேல்யூ. எங்கள் ஊர்லேருந்து எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க, எங்கள் சொந்தம், எங்க அண்ணன் வேற இருக்காரு, எங்க சகோதரர் போன் பண்ணி என்கிட்ட மலையாளத்துல எடா நின்ன சால்வேஷன் டிவியில் கண்டடா, நான் உன்ன அந்த வச்சா எந்த வச்சா எந்த கண்டு, அவ்வளவுதான் அவருக்கு. ஏன்னா அதுக்கு மேல அவருக்கு என்ன பத்தின எந்த வேல்யூமே. ஆனா இங்க பாரு எவ்வளவு உட்காந்து கை தட்டிட்டு இருக்கு. சொந்த ஊர்ல சொந்தத்துக்கு நடுவுல தீர்க்கதரிசிக்கு வேல்யூ இல்லைனாலும் நீங்க ஒன்று செய்யணும், நீங்க கனமுள்ளவர்களாய் வாழ்ந்தால் உங்களை அரவணைக்கும் ஒரு பட்டணத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு.